ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கேஸ் முன்பதிவு செய்பவர்களுக்கு 500 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 500 ரூபாய் யாருக்கெல்லாம் வந்து தள்ளுபடியாக கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, குறிப்பிட்ட லிமிட்டட் ஸ்டாக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலிண்டர் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபாய் கேஷ்பேக்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன கிவ்அவே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுறவங்கள ரேண்டமாக 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 500 ரூபீஸ் கூகுள் பே வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் பண்ணக்கூடியது இந்த 3 விஷயந்தான். இந்த 500 ரூபீஸ் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து புதுசாக சிலிண்டர் வந்து பதியணும் அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு பதிவோம். அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க, மொபைல் நம்பர் கொடுத்து அதில் நீங்கள் வந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து புக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, 2020 ஸ்டார்டிங்கில் வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிட்டு வரதுனால எல்லா ஆப்லேயுமே, அதாவது பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த யூபிஐ ஆப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்லேயுமே சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டத்தில் தான் இன்றைக்கி பேடிஎம் மூலமா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் வந்து கேஷ்பேக் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து பேடிஎம்மில் நம்ம வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜரை பற்றி நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கேஷ்பேக் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் 500 ரூபாய் கிடச்சிருக்குங்கிறத வந்து வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி புக் பண்ணலாம். ஓகே நண்பா, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சிலிண்டரை நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். பேடிஎம் ஆப் இது வரைக்கும் இல்லாதவங்க வீடியோக்கு கீழே பேடிஎம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பேடிஎம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுறவங்க ஒன்ஸு பேடிஎம் ஆப் வந்து லாகின் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பே பில்ஸ்ன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 5வது ஆப்ஷனாக புக் ஏ சிலிண்டர்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது புக் ஏ சிலிண்டருங்கிற பட்டன் வந்து இந்த இடத்துல டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் யுவர் கேஸ் ப்ரொவைடர் இருக்கும். இந்த இடத்துல பாரத், ஹச்பி, இந்தியன் இருக்கும். இந்த மூணுதில் நீங்கள் எந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேஸ் வந்து ஆயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியனுங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் புக்கிங் டைப்னு இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வச்சு புக் பண்ண போகிறீங்களா, இல்லை எல்பிஜி ஐடி வச்சு புக் பண்ண போகிறீங்களா, இல்லை கன்சூமர் நம்பர் வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து மொபைல் நம்பரே வச்சு வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது சிலிண்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீடுங்கிற பட்டன் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதாவது அவங்களே காமிச்சிருப்பாங்க. கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் அட்ரஸ் எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. யார் பேரில் வந்து அந்த சிலிண்டர் வந்து இருக்கோ அவங்களோட பேரும் காமிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து செலக்ட் சிலிண்டர் டைப் இருக்கும், அதாவது 14 kg வந்து கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் வந்து 702 ரூபாய் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து மாறும். பாரத்னா அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். இந்தியன் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். உங்களுடைய சிலிண்டர் ஆயில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா 702 ரூபாய் இருக்கும். இப்போ நம்ம பே பண்ண போகிறது 702 ரூபாய் தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். ஆனால் 500 ரூபாய் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ்பேக்கை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதை வந்து எப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். கீழே வந்து ப்ரொசீட் டு புக் சிலிண்டர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேஷ்பேக் ஆஃபர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கேஷ்பேக் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளேலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ப்ரொமோட் கோடுன்னு இருக்கும், அந்த ப்ரொமோ கோடை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எல்பிஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளைங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் செகண்ட் டைம்ஸ் வந்து இதே மாதிரி பேடிஎம்ல பண்ணிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. நான் போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்ல இந்த மாதிரி தான் பண்ணனால எனக்கு வந்து ஆஃபர் வந்து இப்போ வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. மற்ற ஆஃபர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரிச் டு மால்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோ கோட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லக்கி 200 சொல்லிட்டு இந்த ஆஃபர் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பேடிஎம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எல்பிஜிங்கிற ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 500 வரைக்கும் கேஷ்பேக் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் தரப்புலேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்பிஜியில் வந்து உங்களுக்கு வந்து நாட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த லக்கி 200 அதுக்கப்புறம் ரிச் 2 மால் இந்த ரெண்டு இதில் நீங்கள் வந்து ப்ரொமோ கோடை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஓகே, இப்போ வந்து கீழே வந்து ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது போல ஒரு புத்தம் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்மளோட சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.